நம்ம ஊரு சேனல்ல நாம பார்க்க இருக்கிறது தென்பாண்டி சீமையில விடுதலை போருக்கு வித்திட்ட மூத்த குடி மறவன் பூலித்தேவன் ஆவார். வெள்ளை ஆட்சிய வேறறுக்க போர்படை உயர்த்திய முதல் தளபதி. போராடும் ஆற்றலுடன் அரசியல் நுட்பங்களை அலசி ஆராயும் இணையற்ற அறிவு படைத்தவர். மானத்தை காக்க உயிரையும் பொருள்படுத்தாமல் போரிட்ட வீர மகன். நெற்கட்டான் செவ்வல் பாளையக்காரர் பூலி தேவன் அவர்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஊரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நெற்கட்டான் செவ்வல் என்ற ஊர்ல செந்தமிழ் வித்தகர் சித்திர புத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் 1715 செப்டம்பர் 1 காத்தப்ப ராச புலித்தேவன் பிறந்தார். இளமை பருவத்துல வீரம் பொருதியவராக திகழ்ந்தார். இவருடைய வீரத்தையும் விவேகத்தையும் தீரத்தையும் கண்ட பெற்றோர்கள் 1726 அவருக்கு பட்டம் சூட்டி மன்னராக மகிழ்வித்தாங்க. மாவீரன் பூலித்தேவனின் வீரத்தை விளக்கும் நிகழ்ச்சி ஒன்று செவிவழி செய்தியாக சொல்லப்படுகிறது. மதுரையில உள்ள சொக்கர் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வடக்கே பெரும் காட்டுல 16 வேங்கை ஒன்று பதுங்கி இருந்தது. இந்த காட்டின் வழியாக செல்கின்ற வழிப்போக்கர்கள் அந்த புலிக்கு இரையானாங்க. எனவே திருக்கோயிலுக்கு வரும் அடியார்கள் அச்சம் கொண்டாங்க. அப்பொழுது ஆட்சியில் இருந்த சொக்கநாத நாயக்கர் புலியை அடக்குவதற்கு பாளையக்காரர்களின் உதவியை நாடினார். மாவீரன் பூலித்தேவன் வேங்கையை வீழ்த்த வீறு கொண்டு மதுரை சென்றார். காட்டுக்குள் சென்று புலியை கொன்றார். மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். புலித்தேவன் வடக்கத்தான் என்ற சிறப்பு பட்டங்களையும் வழங்கினாரு. இப்படித்தான் பூலித்தேவன் புலித்தேவன் ஆனார். பூலித்தேவன் நெற்கட்டான் செவ்வல்ல வீரபாண்டிய கோட்டை என்ற ஒரு கோட்டையையும் கலக்காடு வாசுதேவ நல்லூர்ல கோட்டைகளையும் உருவாக்குனாரு. தென்பாண்டி நாட்டில் பல கோட்டைகளை கட்டிய பெருமை வந்து இவரையே சாரும். சங்கரங்கோயிலுக்கு பல திருப்பணிகளையும் செய்து கொடுத்திருக்காரு. விடுதலை போரை நடத்திய வீரபாண்டிய கட்டபொம்மன், விடுதலை வேண்டி வீர முழக்கமிட்ட முத்துவடுகநாதர், வீரமங்கை வேலு நாச்சியார் ஆகியோர்களுக்கு முன்பாக விடுதலை முழக்கமிட்டவர் பூலித்தேவன். 1755 இந்த மண்ணில பிறந்த மைந்தனாகிய நான் யாருக்கும் வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கூறி முதன் முதல்ல வெள்ளையர நவாப்ப நாயக்கர்களை எதிர்த்து முதல் முழக்கம் செய்த புரட்சி வீரன் இவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறப்பதற்கு முன்பே பூலித்தேவன் வெள்ளையரை மட்டும் எதிர்க்கவில்லை. பிரெஞ்சுக்காரர், டச்சுக்காரங்க, மதவெறி பிடித்தவர்கள், 5 படைக்கூலிகள் ஆகிய பல வகை ஆதிக்கங்களை எதிர்த்து விடுதலை போரில் முதல் முழக்கம் செய்த இந்தியர் பூலித்தேவன். பூலித்தேவனின் போராட்டம் தமிழர்களின் உரிமை போராட்டமாக திகழ்ந்தது. மதுரையை ஆட்சி செய்த விஸ்வநாத நாயக்கர் பாண்டிய நாட்டை 72 பாளையங்களாக பிரித்தாரு. இதில் 16 பாளையங்களுக்கு மறவர்களையும் மீதி 56 பாளையங்களுக்கு தெலுங்கர்களையும் பாளையக்காரர்களாக நியமித்தார். வீரம் செறிந்த நாட்டில் அந்நியர் ஆட்சி புரிவதை ஏற்க முடியாது அப்படின்னு கூறினார் இவர். தெலுங்கு மொழி பேசோ நாயக்கர்களையும் நாட்டை விட்டு துரத்த நினைத்தார். முகமதியர் ஆட்சிக்கோ நாயக்கர் ஆட்சிக்கோ வெடி வைப்போம் என்று வீறு கொண்டும் பேசினாரு. இதுவே மாவீர பூலித்தேவன் செய்த முதல் விடுதலை முழக்கமாகும். பூலித்தேவன் தலை சிறந்த அரசியல் சாணக்கியர், நிகரற்ற போர்வன்மை படைத்த மறவர் சிங்கம். போர் செய்வதற்குரிய களங்களை எப்படி அமைப்பது என்பதில் தீவிர ஆராய்ந்து முடிவு எடுக்கும் ஆற்றல் படைத்தவர். ஒரே நாளில் 50 தூரம் யுத்த தடவாளங்கள் செய்தும் கலைப்பில்லாமல் நடக்கும் ஆற்றல் பெற்றிருந்தாரு. மாற்றானை நாட்டை விட்டு விரட்ட 16 பாளையக்காரர்களையும் ஒன்று திரட்ட முயன்றார் இவர். அதற்காக அவர்களிடம் சூழ்நிலையை விளக்கி பேசினார். இவரது வாக்கு வன்மை அவர்களை வென்றது. இவரது எழுச்சி மற்ற மறவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்தது. பாளையக்காரர் அனைவரும் ஒன்று திரண்டு பூலித்தேவனுக்கு தோள் கொடுக்க முடிவு செஞ்சாங்க. இவ்வாறு பாளையக்காரர்களை ஒன்று திரட்டி கூட்டணி அமைத்தது பூலித்தேவனின் விடுதலை வேட்கையை வெளிப்படுத்தியது. நவாப்புக்கு எதிராக வரிகொடா பிரகடனம் செய்த பூலித்தேவனை பாளையங்கள் பெரிதும் ஆதரித்தது. வரிகொடா இயக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பாளையக்காரர்களுக்கு ஒற்றர்கள் மூலம் ஓலை அனுப்பினார். நவாப்பையும் கம்பெனி படையை எதிர்க்கவும் கப்பமோ தீர்வையோ செலுத்தக்கூடாது என்று தெரிவித்தார். இவ்வாறு தென் தமிழகம் வரிகொடா இயக்கத்தை பூலித்தேவன் தலைமையில் நடத்தியது. பாளையக்காரர்கள் கப்பம் கட்ட மறுத்ததை அறிந்த நவாப் ஒரு படையை திருநெல்வேலிக்கு அனுப்பினாரு. இப்படையை தளபதி ரகுமானுடன் வழிநடத்தி வந்தவர் இன்னிஸ் என்ற ஆங்கிலேயர் ஆவார். இவர்தான் திருநெல்வேலிக்கு வந்த முதல் ஆங்கிலேயரும் ஆவார். இன்னிஸ் படை நடத்தி வருவதை கேள்விப்பட்ட பூலித்தேவன் பாளையக்காரர் அனைவரையும் ஒன்று திரட்டினார். இப்படையை கண்ட இன்னிஸ் படையெடுக்க பயந்து மதுரைக்கு சென்றுவிட்டான்.
இந்த விதம் வெள்ளை தளபதி ஒருவரை தென்பாண்டி சீமையிலே இருந்து விரட்டிய முதல் வீரன் புலித்தேவனே ஆவார். களக்காடு கோட்டை வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்றதாகும். இங்கே தான் பாண்டியரும் சேரரும் அடிக்கடி களம் கண்டாங்க. அதனால தான் இதற்கு களக்காடு அப்படிங்கிற பெயரும் வந்தது. இந்த கோட்டை திருவிதாங்கூர் மன்னரால் விலைக்கு வாங்கப்பட்டது. ஆனால் முகலாய தளபதி மாபுஸ்கான் ஒரு பெரும் படையுடன் வந்து இதனை கைப்பற்றினாரு. ஆனால் அங்கு தங்காமல் மதுரைக்கு சென்று விட்டாரு. இதனை கேள்விப்பட்ட புலித்தேவன் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டத்துடன் சேர்ந்து கோட்டையை கைப்பற்றினாரு. இதனை கேள்விப்பட்ட மாபுஸ்கான் பெரும் படையுடன் வந்தான். ஆனால் புலித்தேவன் படைகளுடன் திருவிதாங்கூர் படைகளும் சேர்ந்து களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபுஸ்கானின் படையை விரட்டி அடித்தாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு மாவீரர் புலித்தேவன் தனது வலிமையை பெருக்கிக் கொள்ள முயன்றாரு. களக்காடு வெற்றிக்கு காரணம் கூட்டணியின் வலிமைதான் அப்படிங்கிறத உணர்ந்து தனது கூட்டணியை மேலும் விரிவுபடுத்தவும் முயன்றாரு. மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையே இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த கோட்டை ஆற்காடு நவாபின் தம்பி ரஹீம் என்பவரின் ஆளுகையில் இருந்தது. மாவீரன் புலித்தேவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டை மீது படையெடுத்த ரஹீமை விரட்டியடித்தார். இந்த கோட்டை புலித்தேவனின் கட்டுப்பாட்டின் கீழே வந்தது. திருநெல்வேலி பாளையக்காரர்களிடம் கப்பம் வாங்குவது கடினம் அப்படிங்கிறத கண்டுகொண்ட நவாப் நெல்லை சீமையில் கப்பம் வசூல் செய்வதற்கு கம்பெனியிடம் 1755 ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறாரு. இந்த ஒப்பந்தந்தான் இந்திய நாட்டை அடிமையாக்குவதற்கு செய்து கொள்ளப்பட்ட முதல் சாசனம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வாறு கப்பம் வசூலிக்க உரிமை பெற்ற கம்பெனி தளபதி அலெக்சாண்டர் ஹெரான் என்பவரை வரி வசூல் செய்ய ஒரு படையுடன் அனுப்பியது. ஹெரான் திருச்சியில இருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டான். வழியில திண்டுக்கல் பாஞ்சாலங்குறிச்சி பாளையங்கள் பணிந்தன. கப்பம் கேட்ட மறுத்த புலித்தேவனின் கோட்டையை பிடிக்க நெற்கட்டான் செவ்வல் வந்தான் ஹெரான். கோட்டையை முற்றுகையிட்டு குண்டு மலையை பொழிஞ்சாங்க. ஆனா கோட்டையில சிறு துளை கூட ஏற்படல. படை பலம் குறைந்து உணவுக்கும் வழி இல்லாம போக வேறு வழி இல்லாம வெக்கத்தோடும் வேதனையோடும் தோல்வியை சுமந்து திரும்பினார் ஹெரான். புலித்தேவனின் இந்த வெற்றி மற்ற பாளையக்காரர்களுக்கு தெம்பூட்டியது. ஆங்கில தளபதி ஹெரானை விரட்டியடித்த பிறகு புலித்தேவன் நெற்கட்டான் செவல் கோட்டையை மேலும் பலப்படுத்தினாரு. வாசுதேவன் நல்லூரிலும் ஒரு வலிமையான கோட்டையை கட்டினாரு. ஹெரான் மீண்டும் தன்னை தாக்க வருவான் என்று கருதி புலித்தேவன் போர் முறையை மாற்றியமைச்சாரு. மேலும் தென்னாட்டில் உள்ள எல்லா பாளையக்காரர்களையும் ஒருங்கிணைத்து விட்டால் கம்பெனி படையை எளிதிலும் முறியடித்து விடலாம் அப்படின்னு நினைச்சாரு. எனவே முதல்ல மேற்கு பாளையங்களை ஒன்று திரட்ட முயன்றார் புலித்தேவன். இதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. இந்த கூட்டத்தில் சேத்தூர், கொல்லம் கொண்டான், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, சுரண்டை, ஊர்காடு, வடகரை, சிங்கம்பட்டி பாளையங்கள் கலந்து கொண்டன. சிவகிரி பாளையம் கலந்து கொள்ளவில்லை. மேலும் மதுரை பாளையக்காரர்களும் திருவிதாங்கூர் மன்னரும் இந்த கூட்டணியில் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டணியுடன் கிழக்கு பாளையக்காரர்களும் சேர்ந்து கொண்டா இதனை யாரும் வெல்ல முடியாது அப்படிங்கிற கணக்கு போட்டார் புலித்தேவன். எனவே கிழக்கு பாளையக்காரர்கள் அனைவரும் தன்னுடன் இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரன் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனும் அதனை சார்ந்த எட்டயபுரத்தானும் கூட்டணியில சேர மறுத்துட்டாங்க. இதனை கண்ட கிழக்கு பாளையத்து நாயக்கர்கள் ஒட்டுமொத்தமாக புலித்தேவனின் கூட்டணியில சேர மறுத்துவிட்டாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டையை கைப்பற்ற மாவீரன் புலித்தேவன் திருநெல்வேலியை தன்னதாக்கி கொள்ள விரும்பினாரு. எனவே கூட்டணி படையுடன் மாபுஸ்கான் இருக்கும் நெல்லையை நோக்கி படையை நகர்த்தினாரு. போர் தொடங்கியது. மாபுஸ்கானுக்கு கம்பெனியும் கிழக்கு பாளையக்காரர்களும் ஆதரவளிச்சாங்க. இந்த போர்ல புலித்தேவனின் நூற்றுக்கணக்கான வீரர்கள் மடிந்தாங்க. புலித்தேவனின் பாசமிகு முடேமியா என்பவர் கொல்லப்பட்டார். எனவே போரை நிறுத்திவிட்டு நெற்கட்டான் செவல் திரும்பினார் புலித்தேவன். காட்டி கொடுத்தவர்களாலும் கூலி படையினராலும் கூட்டணி சேர மறுத்தவர்களாலும் தான் புலித்தேவன் தோல்வியை சந்தித்தார். தென்பாண்டி சீமையில் தோன்றிய கான் சாஹிப் என்ற மருதநாயகம் ஆங்கிலேயரின் நம்பிக்கைக்குரிய போர்த்தளபதியாக உயர்ந்தான். புலித்தேவனை அடக்க கான் சாஹிப்பை அனுப்ப முடிவு செய்தனர் ஆங்கிலேயர்கள். கான் சாஹிப் ஒரு பெரும் படையுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக திருநெல்வேலி வந்தான். திருநெல்வேலி கோட்டையை புலித்தேவன் படைகள் காத்து நின்றன. ஆனா கூலி படைகளின் உதவியுடன் கான் சாஹிப் திருநெல்வேலியை கைப்பற்றினான். பின்னர் அவர் கொல்லம் கொண்டான் வந்தார். அதனை பிடித்த பிறகு மற்ற பாளையக்காரர்களை அடக்க புறப்பட்டான் கான் சாஹிப்.
மாவீரன் புலித்தேவனை வீரத்தால வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு கான் சாஹிப் நினைத்தான். எனவே மறவர்களை விலை கொடுத்து வாங்கவும் முயன்றான். முதல்ல நடுவக்குறிச்சி பாளையத்தான் கான் சாஹிப்புக்கு விலை போனான். பொருள் ஆசையும் பதவி ஆசையும் பல மறவர்களை கைகூலி ஆக்கியது. இந்த சூழ்நிலையில கான் சாஹிப் நெற்கட்டான் செவ்வல் கோட்டையை தாக்கினா. இறுதியாக வலிமைமிக்க வேங்கைய வஞ்சகர்கள் வீழ்த்தினாங்க. கடுமையாக போரிட்ட பொழுதும் கான் சாஹிப்பிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. புலித்தேவன் ராமநாதபுரம் தப்பி செல்ல கான் சாஹிப் அனுமதித்தான். பின்னர் மற்ற தலைவர்களையெல்லாம் அடக்கி நவாபின் ஆட்சியை நெல்லையில நிலைக்க செய்தான். விரைவிலேயே கான் சாஹிப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் விளைவாக இறுதியில கான் சாஹிப் கொல்லப்பட்டான். அதன் பிறகு புலித்தேவன் நெற்கட்டான் செவ்வலுக்கு மீண்டும் வந்து கோட்டையை முன்பை விட வலிமையாக கட்டினான். இந்த செய்தி 1760 ஆங்கிலேயர்களுக்கு எட்டியது. தென்பாண்டி சீமையில தங்களுக்கு ஒரே எதிரி புலித்தேவன் தான் என்று ஆங்கிலேயர்கள் நினைச்சாங்க. எனவே புலித்தேவனை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டினர். கர்னல் டொனால்ட் கேம்பல் என்ற தளபதியின் தலைமையில படை ஒன்று அனுப்பப்பட்டது. இந்த படை கொல்லம் கொண்டான் கோட்டையை தகர்த்தது. அதன் பிறகு சேத்தூர் கோட்டை, வாசுதேவநல்லூர் கோட்டைகள் ஆகியவற்றையும் தகர்த்தது. வெற்றி பெற முடியாது என்று உணர்ந்தார் புலித்தேவன். எனவே கோட்டையை விட்டு வெளியேறி காட்டுக்குள் மறைந்தார். காட்டுக்குள் சென்ற மாவீரர் புலித்தேவன் அங்குள்ள மறவர்களை ஒன்று திரட்டினாரு. நூற்றுக்கணக்கான வீரர்களை திரட்டினாரு. இதனை அறிந்த கம்பெனியார் அவரை காட்டில் கைது செய்ய விரும்பினாங்க. அப்பொழுது ஆரணி கோட்டையின் தலைவனாக அனந்த நாராயணன் என்பவன் இருந்தான். அவனை வெள்ளையர்கள் விலக்கி வாங்கினாங்க. இவன்தான் புலித்தேவனை காட்டி கொடுத்த துரோகியாக மாறினார். இவன் தான் கட்டிய அரண்மனை திறப்பு விழாவுக்கு புலித்தேவனை அழைத்தான். விழாவுக்கு வந்த புலித்தேவனை பிடித்து கம்பெனியாரிடம் ஒப்படைத்தான். வணங்காமுடியாக வாழ்ந்த புலித்தேவனின் கையில கம்பெனியார் விலங்க மாட்டினாங்க. கை விலங்குடன் பாளையங்கோட்டை கொண்டு செல்லப்பட்டார் புலித்தேவன். வழியில சங்கரன்கோயில் வந்ததும் கோமதியம்மனை வணங்கணும் அப்படின்னு வேண்டினாரு. அனுமதி கிடைச்சு கோயிலுக்கு சென்ற புலித்தேவன் சிவபெருமானுடன் ஜோதியில் கலந்தார் என்று நாட்டுப்புற பாடல் ஒன்று தெரிவிக்கிறது. ஆனா காட்டிலேயே தங்கி தள்ளாத வயதுல மாண்டு போனாரா, அல்லது கம்பெனி படை சித்திரவதை செஞ்சு கொன்றதா என்ற செய்திகள் வரலாற்று உலகில இன்றைக்கும் இருட்டாகவே அமைந்துள்ளது. இந்திய மண்ணில் அந்நிய ஆட்சியே இருக்க கூடாது என்று எதிர்த்த மாவீரன் புலித்தேவன் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட முதலாவது விடுதலை போராட்ட வீரர் ஆவார். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்.